அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பென்சில்வேனியன் எபோக், அதாவது பென்சில்வேனியன் சிறுகாலம். இந்த பென்சில்வேனியன் சிறுகாலம் எதற்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கார்போனிஃபெரஸ் பீரியடு, கார்போனிஃபெரஸ் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார்போனிஃபெரஸ் பருவம் எந்த பெருங்காலத்திற்கு கீழே வருது, அதாவது எந்த எராக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலியோசோயிக் எராக்கு கீழே வருது. இது ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளர் காலம். இந்த டேபிளர் காலத்தில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஒன்று ஒன்றா வீடியோ போட்டுட்ருக்குறோம். அதில் ப்ரீ கேம்பிரியன் எரா பற்றி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் பேலியோசோயிக் எரா பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு பீரியடு சம்மந்தமாகவும் தனித்தனி வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கிறோம். அது போக இந்த கார்போனிஃபெரஸில் மிசிசிப்பியனுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது பற்றின சில டீட்டெயில்ஸ் நம்ம வந்து அதில் பேசியிருப்போம். இந்த கார்போனிஃபெரஸ்க்கு கீழே ரெண்டு வகையான சிறு காலங்கள் எபோக்ஸ் வந்து இருக்கிறது. ஒன்று வந்து மிசிசிப்பியன், இன்னொன்று பென்சில்வேனியன். இந்த மிசிசிப்பியன் அப்படிங்கிறது 255 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. அதே போல் இந்த கார்போனிஃபெரஸுக்கு கீழே இருக்கக்கூடிய பென்சில்வேனியன் சிறுகாலம், பென்சில்வேனியன் எபோக் அப்படிங்கிறது வந்து 230 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி. இதில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் அப்படி என்ன ஆர்கானிசம்ஸ் இருக்குது, முதல்ல அனிமல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏர்லியஸ்ட் ஆம்ஃபிபியன்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ்னால் என்னது, இரு வாழ்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நீரிலையும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும், அதாவது டெரஸ்ட்ரியல் கண்டிஷன்லையும் இருக்கும் அக்வாட்டிக் கண்டிஷன்லையும் இருக்கும். இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த பென்சில்வேனியன் காலத்தில் தான் அதனுடைய பரிணாம வளர்ச்சியை ஆரம்பிச்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆம்ஃபிபியன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, தவளை அந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இந்த பென்சில்வேனியன் காலத்தில் தான் அதனுடைய பரிணாம வளர்ச்சியை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக எக்கினோடெர்ம்ஸ், இது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இன்வெர்டிபிரேட்ஸ்னால் என்னது, முதுகெலும்பு அற்றவை அப்படின்னு சொல்லுவாங்கள, அந்த முதுகெலும்பு இல்லாத ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதாவது நான் கார்டைட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த நான் கார்டைட்ஸ்க்கு கீழே வரிசையாக நிறைய வெரைட்டிஸ் படிச்சிருப்பீங்க ரைட்டா, போரிஃபெரா சிலண்ட்ரேட்டா இப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக படிச்சிருப்பீங்க. அதில் எக்கினோடெர்மேட்டா அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்கல்ல, இதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா முத்தோலிகள் அப்படிம்பாங்கள்ல, அது இந்த எக்கினோடெர்ம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பென்சில்வேனியன் காலத்தில் தான் இருந்துச்சான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர்லியஸ்ட் ஆம்ஃபிபியன்ஸ், இந்த பென்சில்வேனியன் பீரியடில் இருந்த ஆம்ஃபிபியன்ஸ் வந்து எந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டில்ஸ் ரைட்டா, ஆமை வகைகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ரைட்டுங்களா. ஆம்ஃபிபியன்ஸினுடைய பரிணாம வளர்ச்சி ஆமைகளிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ இதுதான் வந்து அனிமல்ஸ் பற்றி நம்ம பேசக்கூடிய முதல் டைட்டில். இதே மாதிரி அனிமல்ஸ், பென்சில்வேனியன் அனிமல்ஸில் வேறு ஒரு டைப் ஆஃப் அனிமல்ஸ் தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்த எக்கினோடெர்ம்ஸ். எக்கினோடெர்ம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார் ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷெல்லாம் எக்கினோடெர்மேட்டாக்கு கிட்ட தான் வரும். அப்போது இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷினுடைய பரிணாம வளர்ச்சியும், ஸ்டார் ஃபிஷ் மாதிரியாக இருக்கக்கூடிய முத்தோலிகள் எக்கினோடெர்மேட்டா இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த காலத்தில் அதாவது பென்சில்வேனியன் காலத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு, பென்சில்வேனியன் சிறு காலத்திலிருந்து சரியா, பென்சில்வேனியன் எப்போக்லேருந்து ஃபார்ம் ஆச்சு சரிங்களா. இதுக்கு அடுத்தது பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கலாமா, பென்சில்வேனியன் காலத்தில் இருந்த பிளான்ட்ஸை பற்றி. சீட் ஃபர்ன்ஸ் அண்ட் பிரயோஃபைட்ஸ், இது ரெண்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் டெருடோஃபைட், டெருடோஃபைட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பாட்னி பொறுத்தவரையில் அதில் நிறைய பிளான்ட் கிங்டம் லெசன் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட் கிங்டம் லெசனில் வரிசையாக பிரயோஃபைட்டா, டெருடோஃபைட்டா, ஜிம்னோஸ்பம்ஸு, ஆன்ஜியோஸ்பம்ஸு, அந்த பிரயோஃபைட்டாவும் டெருடோஃபைட்டாவும் இந்த பென்சில்வேனியன் எபோக்கில் தான் வந்து ஆரம்பிச்சிச்சான் தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை சரிங்களா. ஸோ அதை தான் வந்து இங்கே போட்டிருக்கு. ஆலத்தோப்டெரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடு ஃபர்ன் வந்து பென்சில்வேனியன் எபோக்கில் உயிர் வாழ்ந்ததாக நம்மக்கிட்ட ஃபாசில் எவிடன்ஸ் இருக்குது சரியா. ஃபாசில் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் அதனுடைய மட்கு மாதிரி இருந்திருக்கும், மட்குன்னு சொல்ல முடியாது, அதனுடைய தொல் பொருள் படிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஃபாசில். அந்த ஃபாசில் வந்து
நமக்கு எவிடன்ஸ் இருக்குது, சான்றாக அமைகிறது. இது சீட் ஃபர்ன்ஸ் வந்து பென்சில்வேனியன் சிறுகாலத்தில் ஃபார்ம் ஆனதுக்கு உண்டான எவிடன்ஸு. ஸோ அப்போ பென்சில்வேனியன் காலம் அப்படிங்கிறது வந்து கார்போனிஃபெரஸ் அப்படிங்கிற ஒரு பீரியடுக்கு கீழே வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோவின் மூலமாக புரிஞ்சிருக்கும். அதே போல் கார்போனிஃபெரஸ் அப்படிங்கிறது பேலியோசோயிக் எராக்கு கீழே வருது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது போக பென்சில்வேனியன் பீரியடில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் என்னென்னது, பிளான்ஸ் எல்லாம் என்னென்னது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.